ரஜினிகாந்த் இப்போ அரசியல் வேலைகள்ல ஈடுபட்டு வரார். ஒரு பக்கம் அடுத்த படத்திற்கான சில இயக்குநர்கள் கிட்ட கதையை கேட்டுட்டு இருக்காரு. அதுல தேரி மெர்சல் படங்களை டிரெக்ட் பண்ண ஆட்லி, ஆர்வி படத்தை இயக்கிய அருண் பிரபு, ஜிகர்தண்டா, இறைவி ஆகிய படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ், இவங்க மூணு பேருமே அடக்கமாவாங்க. இறுதியா ரஜினியோட அடுத்த படத்தை கார்த்திக் சுப்ராஜே டிரெக்ட் பண்றாரு. ஜிகர்தண்டா படத்தை பார்த்த ரஜினி, பாபி சிம்ஹா வேடத்துல நானே நடிச்சிருப்பேன் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட சொல்லிருக்காராம். அதுக்கப்புறமா ரஜினிக்காக கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதையை தயார் செஞ்சாரு. அது ரஜினிக்கு பிடிச்சு போக இப்போ அவரு இயக்குறாரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல, என்னுடைய மகிழ்ச்சியை வார்த்தைகளால வெளிப்படுத்தவே முடியல, என்னுடைய பொக்கிஷ கனவு நிறைவேறி இருக்கு, நன்றி தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு.